It has bagged CII award for its excellent service. நாங்கள் தூத்துக்குடியில் இயங்கி வரும் சவாலிய ரோஸ் சொசைட்டி என்ற நிறுவனத்தின் இயக்குநராக நான் பதவியேற்றிருக்கிறேன். இந்த நிறுவனமானது கடந்த 21 வருடங்களாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் மத்திய மாநில அரசுகளின் நிதியுதவி பெற்று பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறோம். எங்கள் நிறுவனத்தின் மிகப்பெரிய திட்டமானது தூத்துக்குடியில் பிரபலமாக இயங்கி வரும் ஸ்டெர்லைட் காப்பர் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் திட்டங்களை நாங்கள் 2005 ஆண்டு முதல் இப்பொழுது ஒரு 5 ஆண்டுகளாக தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி வருகிறோம். இரண்டு திட்டங்களை நாங்கள் நடத்தி வருகிறோம். முதல் திட்டமானது ஸ்டெர்லைட் மகளிர் மேம்பாட்டு திட்டம் என்ற திட்டம், செப்பமன் என்பார்கள் ஸ்டெர்லைட் உமன் எம்பவர்மெண்ட் ப்ராஜெக்ட் என்று. இந்த திட்டத்தினை ஒரு ட்ரைலேட்டரல் அக்ரிமெண்ட் ஸ்டெர்லைட் நிறுவனமானது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு திட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் மற்றும் எங்களை போன்ற தொண்டுகளை இணைத்து ஒரு திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறார்கள். இந்த திட்டமானது மகளிர் மேம்பாட்டு திட்டத்தில் அமைக்கப்பட்ட குழுக்களை, வங்கியில் அமைக்கப்பட்ட குழுக்களை குழுக்களாக அமைப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த குழுக்களை தொழில் முனைவோராக மாற்ற வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட மாபெரும் திட்டமாகும். இதன் மூலமாக ஏறக்குறைய பல்லாயிரக்கணக்கான மகளிர்கள் தொழில் முனைவோராக மாறியிருக்கிறார்கள். இதன் ஹைலைட்டாக ஏறக்குறைய 1000-க்கும் மேற்பட்ட மகளிர்கள் இன்று தனிப்பட்ட முறையிலும் குழுவாக சேர்ந்து தொழில் முனைவோராக மாறியிருக்கிறார்கள். அதற்கு ஸ்டெர்லைட் நிறுவனமானது ஒரு 6 நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து எங்கள் நிறுவனத்தை தாய் நிறுவனமாக, அதாவது மதர் என்ஜிஓ என்ற அந்தஸ்தினை வழங்கியிருக்கிறது. 6 நிறுவனங்களில் 18 பணியாளர்கள் முழுநேர பணியாளர்களை அமைத்துக் கொடுத்துள்ளார்கள். இந்த ஸ்டெர்லைட் 18 பணியாளர்களின் முக்கியமான நோக்கம் மகளிர் குழுக்களை அமைத்தல், அவர்களுக்கு பல்வேறு விதமான பயிற்சிகளை கொடுத்தல், அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தொழில் முனைவோர் திறன் வளர்த்து வங்கிகளில் நிதியுதவி பெற்று தமிழக அரசின் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் மூலமாக பல்வேறு நிதியுதவியினை பெற்று மானிய கடன் பெற்று அவர்களை வளர வைத்து அவளை வாழ வைப்பதாகும். இந்த திட்டத்தின் மூலமாக பல்வேறு மகளிர்கள் பயன்பெற்று சென்றிருக்கிறார்கள். This award and motivation will give them the impetus to explore more training avenues and make the women a self-reliant and confident force. என் பேர் தனலட்சுமி. நான் வந்து செவாலய ரோஸ் சொசைட்டியில் நர்சிங் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 2 வருஷமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து எங்ககிட்ட வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் 20 பிள்ளைங்க படிச்சுட்டு வெளியே போயிட்டுருக்காங்க. ஸ்டெர்லைட் கோர்ஸ் மூலியமாக 20 பிள்ளைங்க வெளியே போயிட்டுருக்காங்க. இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளைங்க, கடலோர வாழ்வாதார பிள்ளைங்களுக்காண்டி இந்த கோர்ஸ் வந்து நடத்திட்டு வராங்க. இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு அவங்க படிக்கிறது அந்த வீட்டில் உள்ள கஷ்டத்துக்கு நிலைமையும் தகுந்தாமல் ஃப்ரீயாக கொஞ்சம் 75% வந்து ஸ்டெர்லைட் கோர்ஸ் வந்து 75% எங்களுக்கு அந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க. 25% வந்து அந்த பிள்ளைங்க அவங்களோட பங்களிப்பு இருந்தால் தான் அவங்களால அந்த கல்வியை வந்து முழுமையாக படிக்க முடியுங்கிறனால 25% அவங்க பணம் கட்டி படிக்கிறாங்க. அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவங்க வந்து எங்ககிட்ட வந்து 20 பிள்ளைங்க இந்த பேட்ச்சில் வந்து 20 பிள்ளைங்க இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 10 பிள்ளைங்க என்னென்னா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படிக்க சொல்லே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் அவங்க வந்து 10 பிள்ளைங்க ஒர்க் பண்ணி அவங்களுக்கு அவங்களால முடியும். பெண்கள் வந்து என்னென்னா முந்தைய காலத்தில் வந்து தன்னால் வேலை எந்த வேலையுமே செய்ய முடியாதுன்னு இருந்தாங்க. இப்போ வந்து காலம் மாறமாக என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து தன் காலிலே நின்று அவங்களோட வேலையை வந்து சரிவர செஞ்சா நம்மளால இந்த வேலையை செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட அவங்க தன்னோட வேலையை செய்கிறாங்க. இதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஸ்டெர்லைட்டும் செய்து சமுத்திர திட்டம் இந்த இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. என் பேர் பேச்சிகனி. நான் தலாயபுரத்துலேருந்து மாரம்பங்களம் என்ற தலாயபுரத்துலேருந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து தான் வரேன். எங்கள் ஊர்லேருந்து ஒரு அக்கா அங்கே வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அக்கா வந்து சொன்னாங்க, இப்படி ஸ்டெர்லைட்லேருந்து ஒரு இன்ஸ்டியூட் இப்படி நர்சிங் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க, நீ வந்து 12th முடிச்சு சும்மா வீட்டில் தானே இருக்க, வேணா அங்கே போய் சேர்ந்து படி அப்படி சொன்னாங்க. உடனே எங்கள் அப்பாட்ட கேட்டு பார்த்தேன், யூனிஃபார்ம் தான் எடுக்கணும், வேறு எதுவுமே எடுக்க வேண்டாம்ப்பா அப்படி சொன்னேன். அதில் எங்கள் அப்பா சொன்னாங்க, சரி வேணா சேர்ந்து படிச்சிரு படி அப்படி சொன்னாங்க. அதனால் சரி நானும் இங்கே வந்து சேர்ந்துருக்கேன். எங்கள் அப்பா அம்மா மாதிரி வயக்காட்டில் இப்படி வேலை பார்த்து என் லைஃப்பும் வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனால் எனக்கு வந்து ஸ்டெர்லைட் வந்து இப்படி உதவி செய்யுது அப்படிங்கும்போது எனக்கு என் லைஃப்பை நானே ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் எனக்கு இருக்குது. நர்சிங் படிக்கிறதுனால இந்த நான் இப்போ பஸ்ஸாச்சுக்கே எனக்கு வந்து ரொம்ப பணம் தேவைப்படும். ஒரு நாளைக்கு 30 ரூபாவும் அப்படி இருக்கும்போது நான் வந்து இப்போ படிச்சுக்கிட்டே ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்து மாதம் 1200 ரூபா தராங்க. அதை வச்சு நான் பஸ்ஸாச்சுக்கு ஒத்தி வந்துக்கிடுவேன். அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து நான் எங்கள் அப்பாட்ட எதுக்குமே பைசா எதுவுமே கேட்க மாட்டேன். ஸ்டெர்லைட்லேருந்து அடிக்கடி மீட்டிங் வைப்பாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் அந்த மீட்டிங்லாம் நாங்கள் அட்டன் பண்ணுவோம். எங்களை மாதிரி கஷ்டப்பட்ட கடலோர மக்களுக்கு வந்து இப்படி நடத்துனால ஸ்டெர்லைட் இப்படி ஒரு உதவி செய்ததுனால எங்களை மாதிரி பிள்ளைகள்லாம் நல்ல ஒரு வேலையில் சேர்ந்து அவங்க லைஃபாவது அவங்க பார்த்துக்கிட்ட அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஸ்டெர்லைட்லேருந்து ஹாஸ்டல் லிவிங் ப்ராஜெக்ட்லேருந்து நடத்துகிற ஃபீமேல் நர்சிங் அசிஸ்டன்ட் படிச்சுட்ருக்கேன். எங்களோட இன்ஸ்டியூட்லேருந்து 4 இடத்துக்கு ட்ரைனிங் போடுவாங்க. அரசு பிஹெச் சென்டருக்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் போடுவாங்க. இந்த மாதிரி ட்ரைனிங் போகிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரைனிங் போகிற இடத்துல நாங்கள் ப்ரெஷர் பார்க்குறது, சுகர் பார்க்குறது,
நிறைய பேஷண்ட்ஸோட நிலைமையும் நாங்க பாப்போம் பாக்குற அந்த பேஷண்ட்ஸோட நிலைமை பாக்கும்போது மனசை எங்களோட மனசை எப்படி திடப்படுத்தணும்ன்றதும் எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஸ்டெர்லைட்ல இப்படி நடத்துறதுனால நான் வந்து ஒரு மீனவரோட மகதான் எங்க அப்பா மீனவர் தான் நான் வந்து 12th முடிச்சு 2 வருஷம் ஆகுது வீட்ல தான் சும்மா தான் இருந்தேன் அப்புறமா அந்த மாதிரி கோர்ஸ் நடத்துறத கேள்விப்பட்ட உடனே இங்க வந்தேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸ்டெர்லைட் நடத்துற இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அட் தி சேம் டைம் என்னை மாதிரி ஒரு நடுத்தர குடும்பத்துல இருந்து படிக்க முடியாம என்னை மாதிரி எத்தனையோ பேர் எங்க வீட்டுக்கிட்ட இருக்காங்க கண்டிப்பா ஸ்டெர்லைட்டுக்கு நான் வந்து ரொம்பவே நன்றி சொல்லணும் ஸ்டெர்லைட்டா இருந்து ஹோஸ்டல் லிவிங் ப்ராஜெக்ட்டுக்கும் அதே சமயம் செவாலியர் ரோஸ் சொசைட்டிக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் Earlier days, women were confined and feared that they cannot do anything alone. They were dependent on men. Now, the days have changed. They also come out to study, work and earn. They want to earn and stand on their own leg. Starlight Company has helped to a great extent to induce the awareness among women and make them more confident and more self-reliant.